அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தவணை மூலமாக பணம் செலுத்தி வாங்கலாமா அல்லது சேமித்து வைத்து அந்த பொருளுக்குள்ளே மதிப்பு வந்ததுக்கு பின்னே நம்ம அந்த பொருளை போய் வாங்கலாமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எது நம்மளுக்கு லாபம் கொடுக்கும் எது நல்லது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மக்கள் பொதுவாக தவணை முறையில் வாங்கிறத வந்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான முறை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இதுவும் ஒரு கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு முறை தான் அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு வந்துட்டு தெரியலை நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஏதோ ஒரு நபர்கிட்ட போய் கடன் வாங்கி அந்த பொருளை வாங்குறதுக்கும் நம்ம அந்த பொருளை விற்கிறாரு இல்லையா அவர்கிட்ட போய் கடன் வாங்கி பொருளை வாங்குறதுக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது ஆக மொத்தம் நம்ம கடன் வாங்கிட்டு தானே அந்த பொருளை வாங்குகிறோம் ஓகேங்களா அப்படிங்கிற இந்த தவணை முறை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கடன் வாங்கி பொருளை வாங்குகிற ஒரு முறை தான் சரி ஓகே இந்த தவணை வந்துட்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க அந்த பொருளோட மதிப்பு வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் ஆனால் தவணை முறையில் வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா வட்டி இருக்கும் இந்த பத்து சதவீதம் அப்படிங்கிறது நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஆனால் தவணை முறையில் நீங்கள் பொருள் வாங்கும்போது பத்து சதவீதத்துக்கும் மேலே தான் உங்களுக்கு அந்த வட்டி அப்படிங்கிறது இருக்கும் சரியா சரி ஓகே இப்போ பொருளை வாங்குறீங்க இப்போ வந்துட்டு அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பொருளோட மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூபாய் இப்போ கொடுத்துருங்க ஆயரூபா கொடுத்ததுக்கு பின் பின்னாடி அடுத்த பத்து மாதத்தில் வெறும் ஆயிரம் ஆயிரரூபா மாத மாதம் வந்துட்டு கொடுத்துட்டு உங்களுடைய அந்த தவணையை நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்துட்டு அந்த கடைக்காரருக்கு கொடுக்குறோம் இப்படி நம்ம மறைமுகமாக வந்துட்டு கடனில் மாட்டிக்கிறோம் இது வந்துட்டு வெறும் ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியலை அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபா பொருளை வாங்குறீங்க அதுக்கு ஒரு பத்து சதவீதம் மட்டும் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பத்தாயிரம் ரூபா வருது இப்போ வந்துட்டு உங்களுக்கு அதிக பணமாக தெரியுது இல்லையா சரியான ஆயிரம் ரூபான்னு சொல்லும்போது உங்களுக்கு சிறிய பணமாக தான் தெரியும் அப்படிங்கிற நம்ம ஒரு லட்ச ரூபா ஒரு பொருளை வாங்கும் போது அது அதிக பணமாக பத்தாயிரம் ரூபா நம்மளுக்கு வந்துட்டு போகுது வேஸ்ட்டாக போகுது இப்படி நம்ம வந்துட்டு மறைமுகமாக வட்டியில் அதாவது கடனில் வந்துட்டு சிக்கிக்கிறது நிறைய பேருக்கு தெரியல அந்த பொருள் அவங்க கையில கிடைச்ச உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருளை வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம வந்து இதனால கடனில் சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு தெரியல இப்போ தவணை முறையில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன தீமைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நம்மால் வாங்க இயலாத ஒரு பொருளை கூட வந்து இந்த தவணை முறை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயபொம்பத்தை நம்மகிட்ட உருவாக்கும் இதனால் அந்த பொருளை நம்ம வாங்கி அதிகமான கடலில் சிக்கிருவோம் இது வந்துட்டு ஒரு தீமை அதே மாதிரி தேய்மானம் உள்ள பொருள் தேய்மானம் உள்ள பொருள் அப்படின்னா என்ன ஒரு பொருளை வந்துட்டு நம்ம வாங்கும்போது அதிகப்படியான பணம் வந்துட்டு செலுத்தி வாங்குறோம் நம் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அந்த பொருளுக்கான மதிப்பு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்ஜா குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா அதுதான் வந்துட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கும்போது வந்துட்டு அதிகமான பழத்தை நம்ம இழக்க நேரிடும் இதுவும் வந்துட்டு ஒரு தீமை தான் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறீங்க இந்த பொருள் வந்துட்டு தேய்மானம் காரணமாக வந்து ஒம்பதாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் அதுக்கப்புறம் ஆறாயிரம் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டு நிற்குது ஆறாயிரம் நிலையில் நிற்கும் போது நீங்கள் அந்த பொருளை விற்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் அதை பதினோராயிரம் ரூபாய் செலுத்துனதுக்கு பின்னே தான் அந்த பொருளை விற்பீங்க ஸோ விற்கும்போது உங்களுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த பொருளை நீங்கள் விற்பீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வந்துட்டு நஷ்டம் ஏற்படுது ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு ஒரு தீமை தான் ஓகே இப்போ அடுத்த தீமையை பார்க்கலாம் அதே மாதிரி தவணை முறையில் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது வட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு வெறும் பத்து சதவீதம் அப்படிங்கிறத தான் சொன்னேன் ஆனால் பத்து சதவீதத்துக்கும் மேலே தான் வந்துட்டு உங்கள்கிட்ட வட்டி வாங்குவாங்க அதற்கு பின் என்ன ஒரு தீமை பாருங்கள் தவணை முறையில் ஒரு பொருட்களுக்கான இதை வந்துட்டு காசை வந்துட்டு நீங்கள் செலுத்திட்டு வாரீங்க அந்த பொருட்களுக்கான மொத்த பணத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு தவணையாக செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி த அவர்கிட்ட சொல்கிறீங்க ஆனால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா இதற்கான சில அபராத தொகையில் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ இதனால் உங்கள்கிட்ட வந்துட்டு அதிகமான பணத்தை கறக்க பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படிங்களா இதுவும் வந்துட்டு ஒரு தீமை தான் சரி ஓகே இப்போ தவணை முறையில் வாங்க வேண்டாம் நம்ம எப்படி தான் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வச்சு வாங்குறதா ரொம்பவே நல்லது இப்போ வந்துட்டு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படியும் நீங்கள் வந்துட்டு மா மாதம் ஒரு ரூபாய் அந்த பொருளுக்காக எடுத்து வைங்க ஸோ பத்து மாதம் கழித்து கூட அந்த பொருளை வாங்கலாம் அவன்போது அந்த பொருளுக்கான மதிப்பு குறையக்கூட செய்யலாம் அப்படிங்கிற உங்களுக்கு அதில் லாபம் தான் அதிகமாக கிடைக்கிது சரியா ஸோ இதனால் நம்ம வந்துட்டு சேமித்து வைத்து ஒரு பொருளை வாங்கும்போது நம்மளுக்கு அதிகமான லாபம் தான் கிடைக்கிது தவிர நஷ்டம் நம்மளுக்கு இருக்க போவதே கிடையாது இப்போ யாரெல்லாம் தவணை முறையில் பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தையல்கார்டை எடுத்துக்கங்க இவர் வந்துட்டு ஒரு தையல் மிஷின் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு தையல் மிஷின் வாங்கி தையல் கடை போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட அப்போது காசு இல்லை ஆனால் இவர் வந்துட்டு தவணை முறையில் பொருள் அந்த தையல் மிஷினை வாங்கி வாங்கலாம் ஏன் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு அதுலேருந்து ரெவென்யூ வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதன் மூலமாக அவர் தவணை தவணையாக பணத்தை வந்துட்டு செலுத்தி அவருடைய முழு தவணையாக செலுத்தி முடிக்கலாம் ஸோ இவருக்கு அங்கே ரெவென்யூ வர்றதுனால இவர் வந்துட்டு தவணை முறையில் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கும்போது எனக்கு அதில் ரெவென்யூ வருது அதிலேருந்து வருமானம் வருது அப்படிங்கிற நபர்கள் மட்டுமே தவணை முறையில் பொருட்கள் வாங்கலாம் சோ நபர்கள் எல்லாருமே வந்துட்டு பணத்தை சேமித்து வைத்து வாங்குறதுதான் ரொம்பவே நல்ல விஷயம் இந்த தவணை முறையில் பொருள் வாங்குறதுல மிகவும் ஒரு தீமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வாங்கக்கூடிய தகுதியில் இருக்க மாட்டோம் ஆனால் இந்த தவணை முறை அப்படிங்கிறது வந்துட்டு நீயும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்மகிட்ட உருவாக்கி நம்மளை கடலில் சிக்க வைக்கும் ஸோ அதனால் தவணை முறையில் பொருட்கள் வாங்குறது ரொம்பவே நம்மளுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் ஸோ எல்லாருமே சேமித்து வைத்து அவங்களுடைய அந்த ஆசைப்பட்ட பொருளை வந்துட்டு வாங்க பாருங்கள் சரியா இதில் என்னோடய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சீலிங் ஃபேன் வந்துட்டு வாங்கினாங்க தவணை முறையில் தான் வாங்கினாங்க அதோட தவணை முறை மதிப்பு மொத்தமாக சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரநூறுபா முதல்ல இரநூறுபா கொடுக்கணும் அடுத்து பத்து மாதத்துக்கு இரநூறு இரநூறுபா கொடுக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இப்படி வாங்கினது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமல் தான் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா மொத்தமாக போகும் அதே பிராண்டை நான் அமேசானில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேனோட அந்த பிராண்டோட மதிப்பு அந்த சீலிங் ஃபேனோட மதிப்பு வந்துட்டு வெறும் எண்ணூற்றம்பது ரூபா அதே பிராண்டு தான் அதே கலர் தான் வெறும் எண்ணூற்றம்பது ரூபா தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மகிட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வட்டியை நம்மகிட்ட கறக்குறாங்க அப்படிங்கும்போது அளவுக்கு நம்மகிட்ட அவங்க பணத்தை கறக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ தவணை முறையில் பொருட்கள் வாங்குறது நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு நஷ்டம் தான் நான் சொல்லுவேன் சரியா இதனுடைய அனுபவத்திலேருந்து ஷேர் பண்ணேன் இது கண்ணிங்க வீட்டில் வந்துட்டு நடந்த ஒரு விஷயம் ஸோ யாரும் தவணை முறையில் பொருட்கள் வாங்காதீங்க சேமித்து வைத்து மட்டுமே பொருட்கள் வாங்குங்க கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்